நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கு கூடியிருக்கிறோம் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் இப்படி ஒரு நூல், சவுந்தரராஜன் குறிப்பிட்டது போல் இப்படி ஒரு நூல் வர வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியவர்களில் நான் ஒருவன் என்பதை தொட்டிக்கே யாரும் ஒத்துக்கொள்வான். நான் தொடரோட்டத்தோடு தான் சவுந்தரராஜன் துவக்கினார், நானும் அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு நினைவு குறிப்பிற்கு சவுந்தரராஜனை போன்ற தோழர், டி கே அரங்கராஜனை போன்ற ஒரு தோழருடைய நினைவு குறிப்புகளுக்கு தொடரோட்டம் என்கிற ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று தனியொருவராகவோ கூட்டாகவோ யார் யாரெல்லாம் முடிவு செய்தார்களோ, அது டி கே ஆராக இருக்கலாம், பாலுவாக இருக்கலாம், சுகுமாரனோ வேறு யாராவது இருக்கலாம், ஆனால் அந்த தொடரோட்டம் என்கிற பெயர் அது எப்படி பொருத்தமானது என்று சவுந்தரராஜன் சொன்னாரோ, அந்த தொடரோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த ஓட்டத்திலே நுழைந்து அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர் செயல்பட்டவர். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து ஓட்டம் இது. உலகளாவிய முறையிலே உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கள் என்று நம்முடைய ஆசான்கள் கூறிய காலத்திலிருந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுச்சியோடு உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் ஓட்டத்தினுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்டத்தக்க பங்கை மிக சிறப்பாக நிறைவேற்றிய நம்முடைய அறுவை தோழர் டி கே இருக்கிறார். நான் குறிப்பிட விரும்புவதெல்லாம் சவுந்தரராஜன் சொன்னார், நான் அதனுடைய குறை நிறைகளை பற்றி பேசினால்தான் நான் அதை படித்தவன் என்று புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னா. நான் அந்த குறை நிறைகளுக்குள்ளதான் போக விரும்பல, ஆனால் சமையல் அறையிலேயே முழுமையாக ருசி பார்த்து அதை உணர்ந்து மகிழ்ந்தவன் நான் என்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். அச்சுக்கு போவதற்கு முன்னாலேயே அதை படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது, அதை பயன்படுத்தினேன் என்றுதான் சொல்லி என்றால் இந்த இன்றைய சமூகம் சவுந்தரராஜன் பேசி முடிச்சார். இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று இளைய தலைமுறையினர் இன்று தொழிற்சங்க இயக்கத்தில் அரசியல் இயக்கத்தில் இடதுசாரி கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு கடந்த காலம் எப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு கடந்த காலத்தோடு 60ஆம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தோடு அல்லது 70க்கு முந்தைய காலத்தோடு 64க்கு முந்தைய காலத்தோடு இணைந்து பணியாற்றியவர்கள் இன்று நம்மிடையே மிக மிக குறை. அப்படிப்பட்டவர்களில் அந்த உண்மையிலே அந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக எப்படி சிஐடியு அதனுடைய 50ஆம் ஆண்டு விழாவை நடத்துகிற போது இந்திய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய 100ஆம் ஆண்டும் சிஐடியுவினுடைய பொன்விழாவும் என்று அது ஒரு தொடர்ச்சி. கருத்து வேறுபாடுகளும் கொள்கை வேறுபாடுகளும் பிரிவுகளும் எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் பொது உடைமை இயக்கத்தினுடைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய தொழிலாளி வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு மாபெரும் தொடர்ச்சியாகத்தான் இன்று நாம் நடத்துகிற இயக்கங்கள் இருக்கிறது. அந்த தொடர்ச்சி இன்று நம்முடைய தொழிற்சாலையை நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கலாம், சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கலாம், பொருளாதார கொள்கை கோரிக்கைகளுக்காக நடத்துகிற போராட்டமாக இருக்கலாம், தொழிலாளர்களோ விவசாயிகளோ மாணவர்களோ இளைஞர்களோ நடத்துகிற இயக்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த சமூக மாற்றத்தை இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அந்த சுரண்டல் அமைப்பினுடைய அதை குழிதோண்டி புதைத்து ஒரு புதிய சமுதாயம், எல்லோரும் மனிதர்களாக, எல்லோரும் சமமானவர்களாக, சமத்துவமானவர்களாக வாழக்கூடிய ஒரு சமூகம், அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்து பணியாற்றிய தோழர் டி கே இருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். டி கே இருக்கிறார் அவர்களோடு அவரை முதல் முதலில் நான் சந்தித்தது 1969ஆம் ஆண்டு. சிஐடி உருவாவதற்கு முன்னால் செம்படி இயக்கத்திற்குள் கருத்து வேறுபாடுகளும் ஏஐடியூசியில் கருத்து வேறுபாடுகளும் உருவாகி இருக்கிற காலத்தில், இல்லை இல்லை ஏஐடியூசி ஒரே அணியாகத்தான் செயல்பட வேண்டும், அதற்கான சில காற்று கருத்துக்களை முன்வைத்து ஒற்றுமையோடு செயல்படுவதற்குள்ள முயற்சியை மேற்கொண்டு வருகிற காலத்தில் கோவையில் நடைபெற்ற தமிழக தொழிலாளர் மாநாட்டில் டி கே ரங்கராஜனை பார்க்குது. எப்படி பார்க்கிறேன், கொடியேற்று விழா நடக்கிறது, தோழர் உமாநாத் பக்கத்தில் நின்று கொண்டிருக்க, டி கே கோஷம் கொடு அப்படிங்கிறார். உமாநாதையும் மேடையில் பார்த்ததை தவிர வேறு
எனக்கு வழக்கம் இல்லை. அப்போது டிகேஆர் கோஷம் கொடு என்று ஒருத்தரை கூப்பிட்டு கோஷம் கொடுக்க சொல்றாரு. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் சென்னையில் 66-67 ஆண்டிலிருந்து கோஷம் கொடுப்பவர்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு குமாரதாஸ் இங்க இருக்கார். இது யார், இது டிகேஆர் கோஷம் கொடுன்னு உமாநாதே சொல்லக்கூடிய டிகேஆர் யார் என்றுதான் அவரை பார்க்க ஆரம்பித்தார். 70 சிஐடியுடைய துவக்க விழாக்களுக்கு, துவக்க மாநாடுகள் கல்கத்தாவில் நடைபெற்றதிலிருந்து இந்த 53 ஆண்டுகள் அப்படியே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் திருச்சியில் இருந்தபோது அவ்வளவு நெருக்கமாக இல்லை. ஆனால் 80 திருச்சியிலே சிஐடியுடைய மாநில மாநாட்டிற்காக ஒரு 10 முன்னால் நானும் தோழர் WR வரதராஜனும் சிஐடியு மையத்திலிருந்து, நான் 79 சிஐடியு மையத்தில் இருக்கிறேன் என்று முதல்ல அந்த மாநாட்டு தயாரிப்புகளுக்காக என்று எங்களை அனுப்பி வைத்தார்கள். அங்கே தோழர் TKR அவர்களுடைய நெருக்கமான தொடர்பு துவங்கி அவர் திருச்சியை விட்டு சென்னைக்கு வந்து, சென்னைக்கு வருகிற போது அவர் சிஐடியினுடைய மாநில உதவி பொதுச் செயலாளர், நானும் ஒரு உதவி பொதுச் செயலாளர், கே வரதராஜன் இன்னொரு, கே வைத்தியநாதன் இன்னொரு உதவி பொதுச் செயலாளர். அப்படி சிஐடியு மையத்தினுடைய பணிகளிலிருந்து AS குறிப்பிட்டது போல பொதுச் செயலாளராக, சிஐடியினுடைய மாநில பொறுப்பாளர்களில் ஒருவராக, அகிலேந்திய நிர்வாகியாக இன்று தொடர்ந்து இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான அனுபவங்கள் இருக்கிறது. சௌந்தரராஜன் சொன்னது மிகச்சரியானது. இன்னும் பல விஷயங்கள் நமக்கெல்லாம் பயன்படக்கூடிய விஷயங்களில் ஒரு நூலிலே இவையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதல்ல, இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது, பல அனுபவங்கள் இருக்கிறது, அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. என்னை போன்றவர்கள், அதனால் பயனடைந்தவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஏராளமாக. இன்னும் கூட அது இருக்கிறது. முடிந்த அளவிற்கு இயக்கிக் கொண்டே இருக்கிற போது அந்த இயக்கங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து என்னை போன்றவர்களுக்கு உதவி செய்த அவருடைய ஒரு மிகப்பெரிய திறன் என்று சொல்லுவது, எல்லோரோடும் மிக எளிதில் தேவையான அளவிற்கு பழகுவதற்குள்ள அவருடைய திறமை. அது இயக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு, இயக்க தோழர்களுக்கு பயன்படுத்துவதற்கென்று அவருக்கு இருக்கக்கூடிய திறமை, இது பல தோழர்களுக்கு தெரியும். அந்த திறன் இயக்கத்திற்கும், தொழிலாளர் நம்முடைய தோழர்களுக்கும், நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய வளர்ச்சிக்கும் பயன்பட்டது, பயன்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் பயன்பெற வேண்டும். அந்த முறையில் தோழர் TKR அவர்கள் இங்கே எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல் புதிய தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, பழைய தோழர்களுக்கும் பல நினைவுகளை புதுப்பிப்பதற்கு உதவும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நானும் எதிர்பார்த்த அந்த நூல் இன்று வெளிவருகிற போது இந்த விழாவிலே பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடுவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.